கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்குது பாருங்களேன், அது வந்து லேடிஸ்க்கு இருக்குது ஜென்ஸுக்கு இருக்குது. அதில் ரொம்பவே ஜாஸ்தி இருக்கிறது லேடிஸ்க்கு தான். ஏன்னா அவள் தான் அந்த இடத்துலலாம் ஓப்பனாக காமிச்சுட்டு வெயிலில் போகிறோம். இப்போ அசாத்திய வெயில் வேறு, அதனால் சூரியனுடைய தாக்கம் ஜாஸ்தி இருக்குது. அதனாலேயும் கூட இந்த மாதிரி கருப்பு இருக்கலாம். இப்போ கழுத்தை சுற்றியும் இருக்கலாம், அந்த கன்னத்து பக்கத்துலலாம் கூட சில பேருக்கு இந்த மாதிரி கருப்பாக வந்திருக்கும். அதே போல் கையில் வந்து இந்த விரல் ஒவ்வொரு மடக்கத்துலேயும் அப்படி அந்த கருப்பாக இருக்கும். இந்த அந்த மாதிரி எந்த ஒரு விதமான கருப்பாக இருந்தாலுமே போகிறதுக்கான ஒரு மருந்தை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். முதல்ல என்ன பண்ணணும்னா, வெந்நீர், நல்ல சூடான வெந்நீரை வச்சுட்டு, அதாவது தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு, அதுக்கு லேசாக அடங்கினதும் கேஸை அணைச்சிடுங்க. அணைச்சிட்டு, அடுப்பு அணைச்சிட்டு, ஒரு நல்ல டவல், டர்க்கி டவலாக இருந்தால் ரொம்ப நல்லது, அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, காட்டன் டவலாக இருந்தாலும் நல்லது தான். அதை போட்டு நல்ல கூடிய மட்டுக்கு சுத்தமானதாக நல்ல டவலாக இருக்கணும். அந்த மாதிரி டவலை அதில் நினச்சிட்டு அதை அப்படியே புழிஞ்சிடுங்க. அப்படியே புழிஞ்சிட்டு உங்கள் கை வைக்க முடியாத அளவுக்கு சூடாக இருக்கும். அதனால் அதை புழிஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சூடும் ஆறிடும், தண்ணியும் குறைஞ்சிடும். அதில் அதை எடுத்து கழுத்தில் சுற்றி அதை போட்டு கட்டிக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு உங்களுக்கு பொறுக்கிற சூட்டில் இருக்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நேரம் உங்களுக்கு எதமாகவும் இருக்கும், கழுத்து வலி இருந்தால் கூட சரியாகும். ஆனால் இந்த கருப்பு போகிறதுக்காக முதல்ல கழுத்தை க்ளீன் பண்ணிடணும். பண்ணின பிறகு நான் இதை சொல்கிறத போட்டுக்கணும். போட்டுட்டு அதே மாதிரி கையாக இருந்தாலும் கையை சுற்றி அப்படியே தடவிக்கோங்க, கட்டிக்கோங்க அந்த துணியை அந்த மாதிரியே. அந்த அதே போல் முகத்தில் இருக்குன்னா அந்த வாமை வந்து அப்படியே ஒத்தளம் கொடுக்குற மாதிரி அப்படி கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் அப்படி வச்சு அதுக்கு பிறகு எடுங்க. அந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி அதை பண்ணிவிட்டு அதை எடுத்துருங்க. அந்த மாதிரி ஒரு 3 தரம் 4 தரம் அந்த பண்ணும்போதே அந்த சூடு தண்ணி வந்து ஆறிடும். அதனால் அது வரைக்கும் பண்ணிவிட்டு செய்துட்டு போயிடும், போதும்னு நிறுத்திடுங்க. அதுக்கு பிறகு திருப்பியும் கொஞ்சம் குளிர்ந்த தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணி அதை வந்து நல்ல துணியால் தொடச்சி எடுத்துருங்க. கழுத்தை சுற்றி நல்ல துணியால் தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு தண்ணியே இருக்க வேண்டாம். அந்த மாதிரி தொடச்சி எடுத்த பிறகு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு கூட சர்க்கரை, அதாவது வெள்ளை சர்க்கரை, அதாவது ஜீனி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சுகர்னு சொல்லிக்கிறீங்க இல்லையா, அதை போட்டுக்கோங்க. அதை போட்டுண்டு அதில் ஒரு 1/2 மூடிக்கு எலுமிச்சம்பழ சாறை புழிஞ்சிடுங்க. புழிஞ்சிட்டு அதை நல்லா கலக்கிடுங்க, பேஸ்ட் மாதிரி கலக்கிடுங்க. கலக்கின பிறகு இன்னொன்று ஒரு 1/2 மூடி இருக்கும் பார்த்தீங்களா, அதால் அந்த இதை தொட்டு அந்த மூடியால் அந்த எலுமிச்சம்பழ மூடி அதை புழிஞ்சிருக்க மாட்டோம், அப்படியே தான் இருக்கும், சாரோட உள்ளே இருக்கும். அந்த எலுமிச்சம்பழத்தை இதில் தொட்டு அந்த சர்க்கரையும் அந்த எலுமிச்சம்பழ சாரும் சேர்ந்ததை தொட்டு எங்கே இப்போ உங்களுக்கு கருப்பு இருக்கோ அந்த இடத்துலலாம் அப்படியே ரவுண்ட் பண்ணி தடவிண்டே வாங்க. அப்படியே ஃபுல்லாக தடவணும். கையில் இருக்குன்னா அதே மாதிரியே தடவிட்டு இருக்கணும். அப்போ கழுத்தில் எல்லாம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் கூட முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரியே தடவின்னு இருக்கணும். அதே போல் கன்னத்தில் இருக்குனாலும் அதுக்கும் அது மாதிரியே தடவணும். அப்படி தடவிட்டு அதை கொஞ்சம் நேரம் அப்படியே தடவின பிறகு கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு ஊறிட்டு அதுக்கு பிறகு திருப்பியும் கொஞ்சோண்டு தயிரை வச்சு அந்த தயிர் தண்ணியை ஊற்றி கலக்கிட்டு மோர் மாதிரி கெட்டி மோர் ஆக்கிண்டு அதை வச்சு க்ளீன் பண்ணுங்கள். முதல்ல அதை ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ணி க்ளீன் பண்ணிட்ட பிறகு திருப்பி நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்படி அலம்பிப்பீளோ, எப்படி தண்ணி வச்சு கழுவிப்பீளோ, அந்த மாதிரி குளிக்கிற மாதிரி கூட எது வேணாலும் பண்ணிக்கலாம். அதை க்ளீன் பண்ணி எடுத்துருங்க, அவ்வளோதான். இதை மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் செஞ்சீங்கன்னா எப்பேற்பட்ட கருப்பாக இருந்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடும். சாதாரணமாக உங்கள் ஸ்கின் என்ன கலரில் இருக்கோ அந்த கலருக்கு கண்டிப்பாக வந்துடும். இதை செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பவுல் இருக்கா? ஓகே. அதுக்கப்புறம் நான் இங்கே சுபாஷினி சொல்கிறேன், பை.